அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட டார்கெட் எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட டார்கெட் என்னங்கிறத நம்மளோட குரூப்பில் அனுப்பிச்சிருந்தோம், சரிங்களா? இப்போ நம்ம MT4 சார்ட்டில் என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவாக நம்ம செக் பண்ண போகிறோம். நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்மளோட சேனல் நேம் M6 ட்ரைனிங் அகாடமி இன் தமிழ்ட்டு. டெய்லி டெய்லியுமே மார்னிங் மார்னிங் லைவாக அனலைஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் அச்சீவ் பண்ணிட்டு வரோம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜினா என்னென்னா ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்டு, இது மட்டும் கண்டிஷன் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸை வச்சு என்ட்ரி எடுக்கிறோம், 5 மினிட்ஸை வச்சு ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மந்த்து ஆரம்பத்தில் வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம். மந்த்து ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுங்கிறது நம்மளோட கண்டிஷன். சரி, அந்த வகையில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மீடியம் பையில் இருக்குது. இங்கே வந்து வால்யூம் அதாவது ADX-ஐ பொறுத்தளவுக்கு க்ரீன் வரணும், வந்ததுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 19,360 மேலே பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். இப்போ நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. அதே டயத்தில் இங்கே ADX-ஓட வால்யூம் நம்ம கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே 19,360 மேலே நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிரும். ஃபஸ்ட்டு டார்கெட் 400, அதுக்கடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 458-500 வரைக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. இங்கே 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டாக நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ADX ஸ்ட்ரென்த் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனில் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், சரிங்களா? சரி, அப்போ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும். அடுத்து பேங்க் நிஃப்டி வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் வீக்லேருந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் 44,200 மேலே பை சான்ஸ்னாலுமே, இன்றைக்கி வந்து 44,420 மேலே பை சான்ஸுங்கிறது நம்மளோட குரூப்பில் கொடுத்துருக்கோம். சரி, அந்த வகையில் சூப்பர் ட்ரெண்ட் இன்னும் மாறி இருக்கானா மாறல, இன்னும் ரெட்டில் தான் இருக்குது. அதே டயத்தில் இங்கே ADX-ஓட ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, இங்கே வந்து பையிங் வால்யூ நம்மளுக்கு இன்னும் வரலை. இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம பார்ப்போம். 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ 5 மினிட்ஸை பார்த்தோம்னா ADX ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. அப்போ நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், தவறு இல்லை. அதே டயத்தில் இப்போ 15 மினிட்ஸில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் உங்களுக்கு ADX வால்யூம் இருக்குது, இங்கே நியூட்ரலாக இருக்குது, இங்கே வந்து சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாக மாறும் பட்சத்தில் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் டெக்னிக்கல் வைஸாக இருந்தாலும் சரி, நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக வரணும். இப்போ லாஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு பை சான்ஸ் கிடச்சது 44,000 மேலே, கிட்டத்தட்ட வந்து 44,900 வரைக்கும், 1000 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு பை சான்ஸ். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமானா சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாக மாறினதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூடாயில் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6,620 மேலே ஒரு பை சான்ஸ் நம்ம சொன்னோம். இப்போ 15 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன் ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ADX-ஓட ஸ்ட்ரென்த்து க்ரீனில் வரணும், வந்ததுக்கப்புறம் தாராளமாக என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் 6,643, ரெண்டாவது டார்கெட் 6,700 வரைக்கும் சான்சஸ் மிக அதிகம். ஒன்ஸ் நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ நேச்சுரல் கேஸ்க்கு நம்ம பார்ப்போம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார், ஒரு பை அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 219 மேலே, சரிங்களா? ஏன்னா இங்கே மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. அப்போ 219 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 222, 227, 232 இதைத்தான் நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வேலை இன்னும் வந்து 15 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து வால்யூம் இன்னும் வரலை, சரிங்களா? இப்போ 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம செக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீடியம் செல்லில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கரெக்டாகவே இருந்தாலுமே ADX சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, சரிங்களா? இந்த ரிஸ்க் ட்ரேடிங்கை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் வரும் பட்சத்தில் நம்ம என்ட்ரி எடுத்தாவே ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ இப்போதைக்கு நம்ம என்ட்ரி எடுக்கலாமா, எடுக்க முடியாது, எடுக்கலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியம் குறைஞ்சிரும். அப்படி ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்து இப்போ இங்கே வால்யூம் ஸ்ட்ராங்கில் இருக்குது, ADX இருக்குது, எல்லாமே கண்டிஷன் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பிரீமியம் கிடைக்காது, சரிங்களா? அப்போ கண்டிஷன் கரெக்டாக வரணும், வந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல்டு, இப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு நம்ம டாலர் டிபெண்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கலாமா, ஒரு பை எடுக்கலாமா, செல் எடுக்கலாமா அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
ரெட்ல இல்லை இருக்குது, ஏடிஎக்ஸ் வந்து செல்லில் இருக்குது, இங்கே நியூட்ரலாக இருக்குது. அப்போ ஜஸ்ட் வாட்ச் பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் ஒவ்வொரு கேண்டிலுமே அப்போ வந்து கோல்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும், நார்மலாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடணும். அப்போ 15 மினிட்ஸில் நம்மளுக்கு பையோ செல்லோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இது நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு $20-30 வந்து அப் அண்ட் டவுனில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் சரிங்களா. இதே மாதிரி தான் சில்வருக்குமே, சில்வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு போனில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா, என்ட்ரி எடுக்க முடியாது சரிங்களா. எப்படி நம்ம வந்து ரிஸ்க் ட்ரேடிங்லேருந்து அவாய்ட் பண்ணோமோ அந்தளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அடுத்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்க்கு ஒரு ஒரு வாய்ப்பாக அமையும் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 days நம்ம என்ன சொல்கிறோமோ கண்டிப்பாக நடக்கும். அப்போ அந்த டயத்தில் மட்டும் நம்ம எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த ரிஸ்க் எடுத்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக பையன் சிக்னல் உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து ஒரு சாஃப்ட்வேரு, இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இதை டிசிப்ளின் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதுமான அளவு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் சரிங்களா. நம்மளான என்ட்ரி எடுத்து டெய்லியுமே ஒரு 10 ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாம் விட்ட லாஸ் நம்ம பிடிக்கணுன்ற கான்செப்டில் பண்ணாலும் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடும். ஒரு பீஸ்ஃபுல்லான என்ட்ரி என்னென்னா வாரத்தில் 2-3 என்ட்ரி தான் எடுக்கணும். அந்த என்ட்ரிக்குள்ளேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா. வீக்லியோட டார்கெட் வந்து 25,000, மந்த்லி ஒரு 1-1.5 lakhs. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஈவினிங் மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.